ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது டிஜிட்டல் ஸ்லேட் குச்சி சேனல். இதில் நம்ம இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா, 10th மேக்ஸில் எக்ஸசைஸ் 3.18 ஃபிஃப்த்து செம் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம 3.18 ஃபோர்த்து செம் வரைக்கும் பார்த்தோம், இப்போ ஃபிஃப்த்து செம்லேருந்து பார்ப்போம். இது ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் எக்ஸ் கமா ஒய் ஜெட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. என்ன வேல்யூ கண்டுபிடிக்கணும், எக்ஸ் ஒய் ஜெட்டுக்குள்ளே வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஓகேவா, எக்ஸ் என்ன சம் கொடுத்துருக்காங்க பாருங்க, எக்ஸ் மைனஸ் 3 3x மைனஸ் இ ஜெட், எக்ஸ் பிளஸ் ஒய் பிளஸ் 7 எக்ஸ் பிளஸ் ஒய் பிளஸ் ஜெட்ஸ் ஈக்குவல் டு இங்கே 1 0 1 6 கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இதுல இருந்து என்ன எழுதிடலாம், த கிவன் மேட்ரிசஸ் ஆர் ஈக்குவல் தஸ் த கரஸ்பாண்டிங் எலமெண்ட்ஸ் ஆர் ஈக்குவல். ஸோ இந்த மேட்ரிக்ஸ் வந்து ஈக்குவல் கொடுக்குற பட்சத்தில் இதுவும் இதுவும் ஈக்குவல், இதுவும் இதுவும் ஈக்குவல், இந்த தேர்ட் ஒன்னும் ஈக்குவல், இதுவும் இதுவும் ஈக்குவல் நம்ம எழுதிக்கலாம். ஓகேவா, ஃபர்ஸ்ட் உள்ளது என்னது, எக்ஸ் மைனஸ் 3 எதுவும் ஈக்குவல், இந்த 1 ஈக்குவல். ஸோ எக்ஸ் மைனஸ் 3 ஈக்குவல் டு 1. செகண்ட் என்னது, 3x மைனஸ் ஜெட்ஸ் ஈக்குவல் டு 0. ஸோ 3x மைனஸ் இ ஜெட்ஸ் ஈக்குவல் டு 0. அடுத்து என்னது, எக்ஸ் பிளஸ் ஒய் பிளஸ் 7 = 1. ஓகேவா, ஸோ 1. அடுத்து இந்த ஒரு டேர்ம் இருக்கு, இது ஃபுல் டேர்மே நம்ம கண்டுபிடிச்சப்பறதா எழுதணும். ஏன்னா எக்ஸ் ஒய் ஜெட் நம்மளுக்கு தெரியாது, ஸோ இதுல எதுவுமே தெரியாது. இந்த டேர்ம் எடுத்தாலும் நம்மளுக்கு யூஸ் கிடையாது. ஜஸ்ட் எக்ஸ் பிளஸ் ஒய் பிளஸ் ஜெட்ஸ் ஈக்குவல் டு 0 கூட எழுதி வச்சுக்கோங்க சைடில். ஸோ எக்ஸ் பிளஸ் ஒய் பிளஸ் ஜெட்ஸ் ஈக்குவல் டு 6. ஓகேவா, அந்த டேர்ம் எழுதணும், 6. ஓகேவா, ஃபோர்த்து. ஓகேவா, அவ்வளோதான் முடிஞ்சது. ஃபர்ஸ்ட் இப்போ என்ன செய்ய போறோம், எக்ஸ் ஒய் ஜெட் இந்த இதுல இருந்து கண்டுபிடிக்க போறோம். ஃபர்ஸ்ட் என்ன எழுதுனது, எக்ஸ் மைனஸ் 3 = 1. ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு இந்த 1 அப்படியே இருக்கட்டும், இந்த மைனஸ் 3ங்கிறது அங்கிட்டு கொண்டுட்டு போகும்போது பிளஸ் 3 ஆயிரும். ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 4. ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 4 கண்டுபிடிச்சிங்க. செகண்ட் என்ன எழுதுறீங்க, 3x மைனஸ் இஜெட்ஸ் ஈக்குவல் டு 0 எழுதுனீங்க. இப்போ எக்ஸுக்கு பதிலாக இதுல வந்து என்ன போட்டலாம், 4 போட்டலாம். 3x மைனஸ் ஜெட்ஸ் ஈக்குவல் டு 0. ஸோ 3 அப்படியே போட்டுக்கோங்க, இந்த எக்ஸுங்கிற இடத்துல வந்து 4 போடுங்க, மைனஸ் இஜெட்ஸ் ஈக்குவல் டு 0. ஸோ 4 × 3 12 மைனஸ் இஜெட்ஸ் ஈக்குவல் டு 0. ஸோ இஜெட்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் இஜெட்ஸ் ஈக்குவல் டு 12 அங்கிட்டு போகும்போது மைனஸ் 12 ஆயிரும். ஸோ மைனஸும் மைனஸும் பிளஸ், இல்லைனா 12 இங்கிட்டு வச்சுக்கோங்க, மைனஸ் இஜெட் அங்கிட்டு கொண்டு போயிட்டீங்கன்னா இஜெட்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் இஜெட்ங்கிறது அங்கிட்டு போகும்போது பிளஸ் இஜெட். ஸோ இஜெட்ஸ் ஈக்குவல் டு 12 கண்டுபிடிச்சாச்சு. இப்போ இந்த ரெண்டு வேல்யூ கண்டுபிடிச்சாச்சா. தேர்ட் ஒன் என்னது, எக்ஸ் பிளஸ் ஒய் பிளஸ் 7 = 1. ஸோ எக்ஸ் பிளஸ் ஒய் பிளஸ் 7 = 1, எக்ஸோட வேல்யூ ஆல்ரெடி நம்மளுக்கு 4 தெரியும். இந்த 4 வந்து போடுங்க, 4 பிளஸ் எக்ஸுக்கு பதிலாக 4 பிளஸ் அந்த ஒய் அப்படியே வரும், பிளஸ் 7 = 1. 7 + 4 என்னது, 11. 11 + y = 1. ஸோ என்ன பண்ணலாம், ஒய் ஈக்குவல் டு இந்த 1 அப்படியே இருக்கு, இந்த பிளஸ் 11 இங்கே இருக்கிறத நம்ம அங்கிட்டு கொண்டு போகும்போது மைனஸ் 11 ஆயிரும். ஸோ ஒய் ஈக்குவல் டு 1 - 11, அப்போ ஒய் ஈக்குவல் டு -10. ஓகேவா, ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 4, இஜெட்ஸ் ஈக்குவல் டு +12, ஒய் ஈக்குவல் டு -10. ஸோ இந்த மூணு வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சாச்சா. இப்போ உங்களுக்கு ஃபோர்த்தா ஒன்று கொடுத்துருக்காங்க, உங்களுக்கு டவுட்டாக இருந்தால் இதில் அப்ளை பண்ணி பார்த்துடலாம். ஓகேவா, எக்ஸுக்கு நம்ம கண்டுபிடிச்சது என்னது 4. ஓகேவா, 4. ஒய்க்கு கண்டுபிடிச்சது என்னது -10. அடுத்து இஜெட் கண்டுபிடிச்சது +12. ஓகேவா, இங்கே இதில் செக் பண்ணி பார்த்துக்கோங்க, எக்ஸ் பிளஸ் ஒய் பிளஸ் இஜெட்ஸ் ஈக்குவல் டு 6, 4 - 10 +12 = 6 வந்திருக்கு. ஸோ இதெல்லாம் ஆட் பண்ணி மைனஸ் பண்ணால் உங்களுக்கு என்ன கிடைக்கும், 6. ஸோ 6 = 6. ஓகேவா, ஸோ சேமாக இருக்கு, கரெக்ட் தானே நீங்கள் கண்டுபிடிச்ச வேல்யூ, அவ்வளோதான். ஓகேவா, இதான் எக்ஸ் ஒய் இஜெட். அடுத்து செகண்ட் சம் பாருங்க, எக்ஸ் ஒய் மைனஸ் இஜெட் இஜெட் பிளஸ் 3 ஒய் 4 3 கொடுத்துருக்காங்க, ஈக்குவல் டு 4 8 16. இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்களா, இங்கே பிளஸ் டேர்ம் கொடுத்துருக்காங்களா. அப்போ என்ன பண்ணணும், இந்த ஃபஸ்ட்டு டேர்மே இந்த ஃபஸ்ட்டு டேர்மே ஆட் பண்ணணும்னு அர்த்தம். ஸோ இதை அப்படியே எழுதிக்கோங்க, எக்ஸ் இதை ஆட் பண்ண என்ன வரும், எக்ஸ் பிளஸ் ஒய். ஓகேவா, எக்ஸ் பிளஸ் ஒய், ஸோ எக்ஸ் பிளஸ் ஒய்னு எழுதிக்கோங்க. இந்த டேர்மையும் அடுத்து செகண்ட் டேர்மே ஆட் பண்ணணும், ஒய் மைனஸ் ஜெட்டு பிளஸ் 4, ஒய் மைனஸ் ஜெட்டு பிளஸ் 4. அடுத்து இந்த டேர்மையும் இந்த டேர்மையும் ஆட் பண்ணுங்க, ஒய் பிளஸ் 3 இன்னொரு ஒரு 3 + 3, ஒய் பிளஸ் 3 + 3. ஓகேவா, ஈக்குவல் டு உங்களுக்கு என்ன நம்பர் கொடுத்துருக்காங்க, 4, செகண்ட் உள்ளது 8, தேர்ட் உள்ளது 16. ஓகேவா, ஸோ எக்ஸ் பிளஸ் ஒய், ஒய் மைனஸ் இஜெட் பிளஸ் 4, இஜெட் இஜெட் பிளஸ் 3 + 3 என்னது 6, இஜெட் பிளஸ் 6. ஸோ இந்த 4 அப்படியே வரும், 8 அப்படியே வரும், 16. ஓகேவா, ஸோ இப்போ என்ன எழுதிடலாம் இதில் இருந்து நம்ம, இப்போ பாருங்க இதில் இஜெட் மட்டும்தான் இருக்கு, இதில் எக்ஸ் பிளஸ் ஒய் இருக்கு, ஒய் பிளஸ் இஜெட் இருக்கு. ஸோ இதில் வந்து இஜெட் மட்டும்தான் இருக்கு. ஓகேவா, ஸோ நம்ம இந்த நம்பரை ஃபர்ஸ்ட் எடுத்துக்குவோம், இஜெட் பிளஸ் 6 = 16 கொடுத்துருக்காங்க. ஸோ இஜெட் பிளஸ் 6 = 16, இஜெட் ஈக்குவல் டு இந்த 16 அப்படியே வந்து பிளஸ் 6ங்கிறது அங்கிட்டு போகும்போது -6 ஆகும். ஸோ என்ன ஆகும், இஜெட் ஈக்குவல் டு 10 கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து இஜெட் வேரியபிள் எதில் இருக்கு, இதில் இருக்கு. ஸோ இந்த டேர்ம் செகண்ட் டேர்ம் எடுக்கும்போது இதுலேயும் செகண்ட் இதை தான் எடுப்போம். ஸோ ஒய் மைனஸ் இஜெட் பிளஸ் 4 ஈக்குவல் டு 8. ஸோ ஒய் மைனஸ் இஜெட் பிளஸ் 4 ஈக்குவல் டு 8னா ஒய் இங்கே இஜெட் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், 10. இந்த இஜெட் இருக்கிற இடத்துல நம்ம 10 போடணும். ஓகேவா, மைனஸ் அதில் உள்ள மைனஸ், இஜெட்டுக்கு பதிலாக 10 பிளஸ் 4 ஈக்குவல் டு 8. ஸோ என்ன வரும், ஒய்
minus 10 plus 4 na minus 6 is equal to 8. Appo y is equal to 8 abdi irukka andha minus 6 ingiradhu andha side pombodu plus 6 aayidu. Y is equal to 8 plus 6, y is equal to 14. Okay, அடுத்து என்ன இருக்கு x plus y is equal to 4 ன்னு இருக்கு சோ x plus y is equal to 4 x plus y is equal to 4 னா என்னது x equal to இங்க y என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் 14 சோ 14 is equal to 4 x equal to 4 இந்த plus 14 அடுத்து போகும்போது என்ன ஆகும் minus 14 சோ x equal to minus 10 இதான் ஆன்சர் z equal to 10 y is equal to 14 x equal to minus 4 10 ஓகேவா அவ்வளவுதான் இதா வந்து 6th sum ஓகே இப்ப 6th sum பாப்போமா Sixth sum parunga find x and y if x vandu 4 minus 3 plus y vandu minus 2 3 at equal to 4 and 6 nu kuduthirukanga okay va idu romba romba simple da adhe maari da andha edha appadi na ezhudiken ipo enna panna porom indha x ngra term vandu indha idhalai int pannu indha idhalai int pannu ena inga int symbol la da irukku int indha edhu nu kuduthirukanga so x into 4 na enadhu 4x x into minus 3 na minus 3x nadula indha plus term indha y ngrada indha idhalai int pannu indha idhalai int pannu y is equal to y into minus 2 na minus 2y y into 3 na 3y is equal to 4 6 அது அப்படியே வரும் x and y தான் கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க இப்போ பாருங்க இதுல பிளஸ் டம் வந்துச்சு அப்ப என்ன பண்ணுமோ இந்த ஃபர்ஸ்ட் டம்மே பிளஸ் பண்ண போறோம் சோ 4x இங்க பிளஸ் இங்க மைனஸ் இருக்கு சோ -2y தான் போடுவோம் -2y -3x +3y ஓகேவா -3x +3y is equal to 4 and 6 ஓகேவா இப்போ இந்த ஃபர்ஸ்ட் உள்ளத equal to 4 எழுதலாமா 4x minus 2y is equal to 4 செகண்ட் உள்ளது -3x plus plus 3y is equal to 6 னு எழுதலாமா -3x plus 3y is equal to 6 சோ இது வந்து எல்லாமே 2 ஆல டிவைட் ஆகும் சோ டிவைடட் பை 2 இன் போத் சைட்ஸ் ஓகேவா இப்ப 2 ஆல டிவைட் பண்ணா என்ன ஆகும் இது 2 ஆல டிவைட் பண்ணா 2x ஆ மாறும் இது 2 ஆல டிவைட் பண்ணும்போது -y னு வரும் இது 2 ஆல டிவைட் பண்ணும்போது என்ன வரும் 2 னு வரும் ஓகேவா இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் வச்சுக்கோங்க இது எல்லாமே 3 ஆல டிவைட் பண்ணலாமா 3 ஆல டிவைட் பண்ணா இது என்ன ஆகும் 3 டிவைட் பை 3 னா -x இது டிவைட் பை 3 னா என்னது +y இது டிவைட் பை 3 னா என்னது 2 இது செகண்ட் ஈக்குவேஷன் இப்போ வந்துட்டு இந்த ஃபர்ஸ்ட் ரெண்டு ஈக்குவேஷனை சால்வ் பண்ணா நமக்கு x and y கிடைக்க போகுது இப்போ 1 and 2 ஆட் பண்ண போறோம் இது ரெண்டையும் 2x - y is equal to 2 ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கிட்டேன் செகண்ட் -x + y is equal to 2 ஓகேவா அதை எழுதிட்டாச்சு சோ இந்த +y யும் -y யும் கேன்சல் ஆயிடும் சோ என்ன வரும் 2x - x னா x x is equal to இது ரெண்டும் கேன்சல் ஆயிடுச்சு 2 plus 2 னா 4 இப்போ x equal to 4 னு வந்துச்சு அப்போ செகண்ட் ஈக்குவேஷன்ல அப்ளை பண்ணா நமக்கு ஆன்சர் கிடைச்சிரும் சப்ஸ்டிட்யூட் x equal to 4 இன் செகண்ட் ஈக்குவேஷன் -x + y is equal to 2 இது வந்து செகண்ட் ஈக்குவேஷன் எழுதிக்கோங்க சோ இப்போ என்ன பண்ணப் போறோம் 4 வந்து x க்கு பதிலா போட போறோம் மைனஸ் அதுல உள்ள மைனஸ் x க்கு பதிலா 4 போடுங்க பிளஸ் y is equal to 2 சோ y is equal to இந்த 2 அப்படியே இருக்கும் இந்த மைனஸ் 4 ங்கிறது அந்த சைடு கொண்டு போயும்போது பிளஸ் 4 ஆயிடும் சோ என்ன வரும் y is equal to 6 x equal to 4 y is equal to 6 இவ்வளவுதான் 6th क्वेश्चन ஓகேவா இப்போ 7th சம் பாருங்க find the non zero values of x satisfying the matrix equation அதாவது x க்கு வந்து 0 வரக்கூடாது நான் 0 0 இல்லாம என்ன வேல்யூனால வரலாம் அப்படி நீங்க இந்த இத கண்டுபிடிக்கணும்னு சொல்லி ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்திருக்காங்க பாருங்க x 2x 2 3x னு கொடுத்திருக்காங்க இதல பிளஸ் 2 into 8 5x 4 4x equal to 2 into 8 x squared plus 8 24 10 6x அதுல உள்ள மாதிரி அதுல என்ன பண்ணோம் x y z னு கொடுத்து உள்ள எல்லாத்தையும் இன்ட் பண்ண சொன்னாங்க இதுல வந்து x இந்த நம்பர்லாம் கொடுத்திருக்காங்க சோ இத வச்சு நீங்க இந்த நாலையும் இன்ட் பண்ணனும் ஓகேவா சோ x into 2x னா என்னது 2x squared x into 2 னா என்னது 2x அடுத்து 3 into x னா என்னது 3x x into x னா x squared ஓகேவா பிளஸ் 2 into 8 னா என்னது 16 2 into 5x na enadhu 10x 2 into 4 na enadhu 8 2 into 4x na enadhu 8x appra equal to inda 2 vachu ulle into pannunga inda idey rendayume into pannu okay va idhula da main ah note panna na idhey into pannu okay va 2 vandu inda number ku common inda number ku common so 2 into x na 2x squared plus 2 into 8 na 16 so 2x squared plus 16 இந்த இடத்துல தான் உங்களுக்கு நீங்க விட்டுருவீங்க 2x squared plus 8 னு போட கூடாது 2x squared இதையும் 2 ஆல இன்ட் பண்ணனும் இன்ட் 2 ங்கும்போது என்னது 16 வரும் so 2 into 24 னா என்னது 48 2 into 10 னா என்னது 20 2 into 6x னா என்னது 12x ஓகேவா இப்ப என்ன பண்றோம் நம்ம இங்க டம் பிளஸ் டம் வந்துச்சு so இந்த இதையும் பிளஸ் பண்ணுவோம் 2x squared plus 16 2x இந்த செகண்ட் இது செகண்ட் இது 2x plus 10x third is third 3x plus 8 அதுக்கடுத்து fourth x squared plus 8x ஓகேவா சோ அடுத்து இத அப்படியே எழுதிக்கோங்க
இப்ப பாருங்க இதுல வந்து 2x ஸ்கொயர் 2x ஸ்கொயர் + 16 அப்படியே எழுதிக்கோங்க இதுல என்ன கொடுத்திருக்காங்க 2x 10x சோ 2x + 10x னா உங்களுக்கு என்ன வரும் 12x ஓகேவா 12x மித்ததெல்லாம் அப்படியே எழுதிக்கோங்க ஓகேவா மித்ததெல்லாம் வேற எந்த சேஞ்சும் கிடையாது சோ அது எல்லாமே அப்படியே வரும் இந்த ஒன்னு மட்டும் தான் 2x + 10x னா உங்களுக்கு என்னது 12x இப்ப பாருங்க இந்த ஃபர்ஸ்ட் உள்ள டம் பாருங்க ஈக்குவல் டு இந்த டம் சோ ரெண்டுமே ஈக்குவலா தான் இருக்கு இது ரெண்டையும் நம்ம வச்சு சால்வ் பண்ணி கண்டுபிடிக்க முடியாது வேல்யூ ஓகேவா 2x² + 16 = 2x² + 16 கொடுத்திருக்காங்க ஓகேவா சோ அது ஈக்குவல் தான் அத விட்டுருங்க அடுத்து என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க 12x இங்க என்னது 48 சோ 12x = 48 இத வச்சு நீங்க சால்வ் பண்ணலாம் சால்வ் பண்ணீங்கனா உங்களுக்கு என்ன கிடைக்கும் 12x = 48 னா x = 48 இந்த 12x இன்ட்ல இருக்கிற 12x அந்த சைடு போகும்போது என்ன ஆகும் ஈக்குவல் டு வந்து டிவைட் ஆகும் ஓகேவா இன்ட்ல இருக்குறது டிவைட் ஆகும் டிவைட்ல இருக்குறது இன்ட் ஆகும் பிளஸ்ல இருக்குறது மைனஸ் ஆகும் மைனஸ்ல இருக்குறது பிளஸ் ஆகும் ஓகேவா சோ x = 48 டிவைடட் பை 12 சோ x = என்னது 4 ஓகேவா x ஓட வேல்யூ 4 னு வரும் உங்களுக்கு x தான் கேட்டிருக்காங்க நான் 0 இது 0 கிடையாது சோ x = 4 கரெக்ட் தான் ஓ இந்த ஃபார்மட்டை யூஸ் பண்ணி பண்ணுங்க அல்லனா இப்ப பாருங்க இதுல 3x + 8 = 20 னு வருதா சோ 3x + 8 = 20 இந்த थर्ड எடுத்தீங்கனாலும் சேம் இதேதான் வரும் 3x + 8 = 20 னா என்ன வரும் 3x = 20 அப்படியே இருக்கும் இந்த + 8 ங்கறது அங்கட்டு போகும்போது - 8 ஆகும் சோ 3x = 12 x = என்னது 12 இந்த 3 அந்த சைடு வரும்போது டிவைடட் பை 3 சோ x = 4 தான் வரும் ओके नेक्स्ट பாருங்க அடுத்து சால்வ் பண்ணி கண்டுபிடிச்சாலும் உங்களுக்கு சேம் இதுதான் வரும் அது வந்து 0 ஆ வந்தா நீங்க அத கன்சிடர் பண்ண கூடாது நான் 0 வரதா உங்களுக்கு ஆன்சர் இந்த 4ங்கறது தான் உங்களுக்கு ஆன்சர் ஓகேவா அவ்வளவுதான் x = 4 இவ்வளவுதான் சிம்பிள் நெக்ஸ்ட் அடுத்து 8th சம் பாப்போமா பாருங்க சால்வ் ஃபார் x, y x² y² + 2 minus 2x minus y is equal to 58 in ரெண்டு ஈக்குவேஷன் கொடுத்திருக்காங்க இப்ப சால்வ் பண்ணி x ஓட வேல்யூ y ஓட வேல்யூ கண்டுபிடிக்க போறோம் இப்ப பாருங்க x² y² ப்ராப்ளம்ல அப்படியே எழுதிரலாம் பிளஸ் இங்க என்ன கொடுத்திருக்காங்க 2 ஆல இன்ட் பண்ண சொல்லி கொடுத்திருக்காங்க சோ அதே மாதிரி 2 இன்ட் minus 2x னா minus 4x 2 இன்ட் minus y னா minus 2y is equal to அந்த 5 and 8 அப்படியே போட்டுக்கோங்க இங்க நடுவுல இருக்குறது என்னது பிளஸ் சோ அந்த ஃபர்ஸ்ட் டம்மை பிளஸ் பண்ணு x² plus minus 4x னா x² minus 4x so x square minus 4x போட்டுக்கோங்க y square plus minus 2x னா y square minus 2y so y square minus 2y அப்புறம் இந்த ஈக்குவல் டு சிம்பல் அப்படியே போட்டுக்கோங்க 5 and 8 so இந்த ஃபர்ஸ்ட் 1 ஈக்குவல் டு 5 அந்த செகண்ட் 1 ஈக்குவல் டு 8 னு எழுதணும் x square minus 4x equal to 5 ஓகேவா அடுத்து y square minus 2y equal to 8 இந்த ரெண்டையும் எழுதிக்கோங்க இப்ப சால்வ் பண்ண போறோம் தனித்தனியா so இப்ப பாருங்க x square minus 4x இங்க இருக்கிற 5 plus 5 இந்த சைடு வரும்போது minus 5 ஆகும் minus 5 is equal to இந்த டம் வந்து 0 னு போட்டுக்கோங்க இப்போ உங்களுக்கு இன்ட் பண்ணா இந்த நம்பர் வரணும் பிளஸ் பண்ணா இந்த நம்பர் வரணும் அப்படி என்ன நம்பர் minus 5 plus 1 இன்ட் பண்ணுங்க 4 5 sir 5 minus 5 minus 5 into 1 னா minus 5 ஓகேவா minus 5 இன்ட் பண்ணா minus 5 வந்துருச்சா பிளஸ் பண்ணுங்க minus 5 plus 1 என்னது minus 4 சோ அப்ப பிளஸ் பண்ணும்போது minus 4 அந்த ரெண்டு நம்பர் என்னது இந்த ரெண்டு நம்பர் தான் ஓகேவா சோ இப்போ என்ன எழுதிரலாம் x minus 5 x plus 1 x minus 5 x plus 1 is equal to 0 அப்ப x minus 5 is equal to 0 இது ரெண்டையும் தனியா எடுத்துக்கோங்க x minus 5 is equal to 0 அப்புறம் x plus 1 is equal to 0 சோ உங்களுக்கு என்ன ஒரு x minus 5 is equal to 0 னா என்ன ஒரு x equal to இந்த minus 5 அங்கட்டு போகும்போது plus 5 ஆயிடும் x equal to 5 x plus 1 is equal to 0 னா x equal to இந்த plus 1 ங்கறது அங்கட்டு கொண்டு போகும்போது minus 1 ஆயிடும் சோ x ஓட வேல்யூ என்னது 5 ம் minus 1 சோ x க்கு என்ன வேல்யூ 5 comma minus 1 ஓகேவா அடுத்து y square minus 2y is equal to 8 y square minus 2y minus 8 is equal to 0 அப்படிங்கும்போது இன்ட் பண்ணா உங்களுக்கு என்ன வரும் minus 8 வரணும் இங்க ஆட் பண்ணா என்னது வரும் plus 1 இந்த plus 8 ங்கும்போது அங்க minus 8 போட்டு equal to 0 போட்டா இன்ட் பண்ணா minus 8 plus பண்ணா minus 2 வரணும் அந்த நம்பர் என்னது plus 2 minus 4 ஓகேவா சோ இப்போ இது ரெண்டையும் இன்ட் பண்ணா உங்களுக்கு என்ன கிடைக்குது minus 8 இது ரெண்டையும் ஆட் பண்ணா என்ன கிடைக்குது minus 2 சோ நம்ம என்ன எழுதிரலாம் y plus 2 y minus 4 எழுதிரலாம் சோ y plus 2 y minus 4 is equal to 0 y plus 2 is equal to 0 அப்போ y is equal to இந்த plus 2 ங்கிறது அங்கட்டு போகும்போது minus 2 சோ y is equal to minus 2 y minus 4 is equal to 0 அப்போ y is equal to இந்த plus 4 ங்கிறது அங்கட்டு போகும்போது வெறும் 4 ஆயிரும் ஓகேவா சோ y is equal to minus 2 4 ஓகேவா அவ்வளவுதான் இப்ப சால்வ் பண்ணியாச்சு உங்களுக்கு என்ன கேட்டிருக்காங்க சால்வ் ஃபார் x அண்ட் y இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் நம்ம சால்வ் பண்ணி உங்களுக்கு ஒரு ரிசல்ட் கண்டுபிடிச்சாச்சு அவ்வளவுதான் ஓகேவா இப்ப இதுல இந்த சம்ல இப்ப சொல்லி கொடுத்த சம்ல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க அடுத்து நெக்ஸ்ட் இன்னொரு டாபிக்கோட நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்